யாரும் அடுத்து கலைஞராக முடியாது. கலைஞர் என்றால் அது ஒருவர் தான். உங்கள் இஷ்டத்துக்கு பட்ட பெயர் கொடுத்து விடுகிறீர்கள். இந்த பட்ட பெயர்கள்லாம் நான் தாங்கி கொண்டு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் எப்படியெல்லாம் வாயில் வட சொல்லுவார்னு. பிரதான் மந்திரி ஜன் கன் யோஜனா, பிரதான் மந்திரி சுகன்யா சம்ருதி யோஜனா, யாருக்காவது ஏதாவது புரியுதா? எதிர்கட்சி தலைவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களே, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க ஆனால் பேசிக்க மாட்டாங்க. பயங்கரமான ஜோடி பொருத்தம். எங்களுடைய கார் எப்பொழுதுமே எம்ஜிஆர் நினைவரம் நோக்கி தான் செல்லும், அந்த பக்கமே இப்போ நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ யார் இப்போ போட்டி போக போகிறாங்கன்னு தெரியல, என்ன சின்னம் கூட தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கமலாலயத்து வாசலில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. யார்கிட்ட? மீண்டும் சொல்கிறேன் அண்ணன் இளையர்னார் அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், யாரும் அடுத்து கலைஞராக முடியாது. கலைஞர் என்றால் அது ஒருவர் தான், பெரியார் என்றால் அது ஒருவர் தான், பேரறிஞர் அண்ணா என்றால் அது ஒருவர் தான், நம்முடைய தலைவர் என்றாலும் அது அவர் ஒருவர் தான். தயவு செய்து என் மீது கொண்டுள்ள அதீத அன்பாலும் அதை விட அதீத எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாம் எனக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பட்ட பெயர் கொடுத்து விடுகிறீர்கள். இந்த பட்ட பெயர்கள்லாம் நான் தாங்கி கொண்டு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனவே உங்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தீனி போடாதீங்க. இன்று இந்த சிறப்பான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் இந்த ராயபுரம் தொகுதிக்கு இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐட்ரிம் மூர்த்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார்கள், மூன்று முறை வந்திருக்கிறேன் என்று. பல முறை வந்திருக்கிறேன், இளைஞரணி உறுப்பினராக வந்திருக்கிறேன், இளைஞரணியுடைய செயலாளராக வந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன், இப்பொழுது முதல் முதலாக ஒரு அமைச்சராக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். மூன்று முறை வந்திருந்தாலும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், அதுக்கு எனக்கு பெருமை தரக்கூடிய இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் எனக்கு கலந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு எல்லாம் முதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக சென்ற சட்டமன்ற தேர்தல் டிவி சர்வேல எல்லாம் போட்டாங்க, கண்டிப்பாக தலைவர் ஜெயிச்சிருவார், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர் தான் அமர போகிறாரு, சென்னையில் அத்தனை தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்க, ஆனால் ரெண்டு தொகுதி மட்டும் சந்தேகம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று ஆர்கே நகர், ரெண்டாவது ராயபுரம். இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க, அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்துருக்குறோம். அப்பொழுது நான் பிரச்சாரத்தில் நம்முடைய அபிநேசர் அவர்கள் கேட்டதை கொண்டுங்க, நம்முடைய சட்டமன்ற அப்பொழுது வேட்பாளர் திரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க, நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நிலையரன் அவர்கள் கேட்டது கொண்டு இருக்கணுங்க. என்னுடைய தொகுதி கூட நான் போகல பிரச்சாரத்துக்கு, இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தேன் ரெண்டு நாள். உங்களை எல்லாம் சந்தித்து நீங்கள்லாம் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ராயபுரமும் நம்முடைய கோட்டை, ஆர்கே நகரும் நம்முடைய கோட்டை, ஒட்டுமொத்த சென்னையே திமுகவோட கோட்டை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். தீவிர பணியாற்றி அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக வரலாற்றிலேயே மொழிக்காக உயிரையும் கொடுத்து போராடிய ஒரு இனம் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் இனம்தான். அதை வெறும் மொழியாக மட்டும் பார்க்காமல் அதை தன்னுடைய உயிராகவும் நினைத்து, தன்னுடைய அடையாளமாகவும் நினைத்து போராடியவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். திராவிட இயக்க கொள்கை உணர்வோடு தன்னை அழித்தும் தமிழ்மொழி காத்தவர்கள் தான் இந்த மொழிப்போர் தியாகிகள். அத்தகைய தியாக வாழ்வுக்கு சொந்தக்காரர்களான மொழிப்போர் தியாகிகள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் செலுத்துகின்றேன். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளை வீர வணக்க நாளாக கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுவதும் கழகத்துடைய கொடி பறக்கின்ற அத்தனை கிராமங்களிலும் மொழி உணர்வை ஊட்டும் வகையிலும், மொழிக்காக உயிர்கொடை தந்தவர்களுடைய தியாக வாழ்வை போற்றும் வகையிலும் மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் கழக மாணவரணியின் சார்பாக
தமிழகம் முழுவதும் இன்று மட்டும் கிட்டத்தட்ட 130 ஊர்ல இடங்கள்ல இந்த பொதுக்கூட்டங்கள் வீரவணக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தலைவர் அவர்கள் கூட இப்பொழுது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரம் திருவள்ளூர்ல நடைபெற்றிருக்கக்கூடிய வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் தலைவர் அவை போல கழகத்துடைய அத்தனை மூத்த தலைவர்களும் பேச்சாளர்களும் தமிழகம் முழுவதும் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவரணி மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் கழகத்துடைய இளைஞரணியும் கடந்த 6 மாதங்களாக திராவிட மாடல் பயிற்சி பாசறைங்கிற பேரில் 2 தலைப்பு, திராவிட இயக்க வரலாறு, 2வது தலைப்பு மாநில சுயாட்சி, இப்படி 234 தொகுதியிலும் தலைவருடைய கட்டளை ஏற்று 6 மாதங்களில் நாங்கள் பொதுக்கூட்டம் போட்டோம். அத்தனை சட்டமன்ற தொகுதிகள்லையும் அந்த திராவிட இயக்க வரலாறு என்ற தலைப்பில் பேசும்பொழுதும் நாங்களும் இந்த மொழி போர் தியாகங்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் மக்களிடையே இளைஞரணி தம்பிமார்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது ஏதோ 1 ஆண்டு 2 ஆண்டு நிகழ்வல்ல, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகம் இருக்கும் வரை மொழி உணர்வை அடுத்த தலைமுறைக்கு ஊட்ட கழகத்தின் சார்பாக இந்த வீர வணக்க நாள் நடத்துகிறோம். மொழி போர் என்பது என்ன என்று பேரறிஞர் அண்ணா அவர்கிட்ட கேட்டும்பொழுது அவர் ஒரு மொழி பேசும்போது சொல்லியிருக்கிறார், நமது மொழிப்போர் போராட்டம் கர்ப்பிணியாக இருக்கும் மனைவியை விட்டுவிட்டு சிறை செல்பவர்கள் குழந்தை பிறந்து தொட்டிலில் படுத்திருக்கும் பொழுது சிறையிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என்று கருத வேண்டாம். இந்த மொழிப்போர் போராட்டம் மாத கணக்கில் அல்ல, ஆண்டு கணக்கில் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியிலே வந்து நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் முத்தமிழர்களுடைய உடன்பிறப்புகள் அதை நாம் அத்தனை பேரும் கடைபிடித்து வருகின்றோம். தமிழ்நாட்டின் வரலாற்றையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போராட்ட வரலாற்றையும் அறியாமல் மொழியை ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கக்கூடிய அனைத்து சங்கிகளுக்கும் அவர்களுடைய அடிமைகளுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் காப்போம் என்று இந்த நேரத்திலே நான் உறுதி கொடுக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்தவர்கள், இனமான பெரியாருடைய வழியில் வந்தவர்கள், பேராசிரியருடைய வழியில் வந்தவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் வார்க்கப்பட்டவர்கள், நம்முடைய தலைவர்களுடைய வழியிலே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். அதனால்தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே குறிப்பிடுவார்கள், தன்னுடைய மூத்த பிள்ளை என்று முரசொலி பத்திரிகை, அந்த முரசொலி பத்திரிகையின் சின்னத்திலே எழுதியிருக்கும், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று அதில் குறிப்பிட்டிருப்பார் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மொழிப்போர் தாய்களுக்கான வீரவணக்க பொதுக்கூட்டம் ராயபுரம் பகுதியில் நடைபெறுவது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது. தமிழினத்தை தலைநிமிர வைக்க சாதாரண எளிய மக்களை திரட்டி அவர்களுக்கான அரசியல் உரிமைகளை பேசி கொட்டு மழையில் நனைந்தபடி 1949ஆம் ஆண்டு ராபின்சன் பூங்காவில் அண்ணா அவர்கள் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ராபின்சன் பூங்கா அமைந்துள்ள இந்த ராயபுரம் பகுதியில் இந்த கூட்டம் நடைபெறுவது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அது மட்டும் இல்லை, மொழிப்போர் தியாகிகள் தாலமுத்து, திரு நடராஜன், திரு அரங்கநாதன், தர்மாமால் ஆகியோருடைய நினைவிடம் இங்கே பேசும்போது குறிப்பிட்டார்கள், இன்று காலை அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மூலக்கொத்தம் பகுதிக்கு சென்று நாங்கள் நினைவஞ்சலி செலுத்தினோம், அதுவும் இந்த ராயபுரம் பகுதியிலே உள்ளது என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, மொழிப்போர் தியாகிகள் கீழப்பழுவூர் சின்னச்சாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருங்கம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, மாணவர் ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீலமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி, இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே இளைஞரணியின் சார்பாகவும் நம்முடைய கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கழகத்தின் தலைமையமாக முத்தமிழர் கலைஞர் உருவாக்கிய அண்ணா அறிவாலய கட்டிடம் சென்னையினுடைய மையப்பகுதியிலே இன்று அமைந்திருக்கிறது, பறந்து விரிந்துள்ளது. ஆனால் அண்ணா அறிவாலயத்திற்கு முன்பு நம்முடைய கழகத்துடைய தலைமையிடமாக இருந்த அறிவும் இதே ராயபுரத்தில் பகுதியில் தான் அமைந்தது என்பது மிகப்பெரிய பெருமை. அறிவகம் உள்ள இந்த ராயபுரம் பகுதியில் நடக்கும் மொழிப்போர் தியாகியுடைய வீர வணக்க நாள் நிகழ்ச்சிக்கு இளைஞரணியினுடைய அன்பகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து மிக பிரம்மாண்டமாக உணர்வு பூர்வமாக, இன்னும் சொல்ல போனேன்னா அண்ணன் இளையரணாவிட சொல்லியிருந்தேன் எனக்கு 8 மணிக்கெல்லாம் மைக் கொடுத்துடணும் அப்படின்னு, 7:55க்கெல்லாம் கொடுத்துட்டார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது முத்தமிழர் வழங்கிய 50 முழக்கங்களில் ஒரு முழக்கம். அத்தகைய தமிழர் தலைவரை பொது வாழ்வுக்கு அழைத்து வந்ததே இந்த மொழி போராட்டம்தான்.
1937 ஆம் ஆண்டு மொழிப்போர் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு 14 வயது மாணவன் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அந்த காலத்தில் கல்வி நிலையங்களில் இந்தி கட்டாய பாடம், இந்தியில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கே செல்ல முடியும் என்ற அந்த நிலை இருந்தது. அந்த நிலையை எதிர்த்து ஆட்சியாளர்கள், அந்த நிலையை உருவாக்கியவர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள், அதை எதிர்த்து திராவிட இயக்க முன்னோடிகள் பலருடைய தலைமையில் தொழில்கள் திரண்டபோது பள்ளி மாணவனாக திருவாரூர் வீதிகளிலே கையில் பதாகையும் தமிழ் கொடியும் ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே, கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என்று போராடுவதுதான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 14 வயது. அந்த 14 வயதில் தொடங்கிய நம்முடைய கலைஞர் அவர்கள் தொடங்கிய உரிமை போராட்டத்தை தான் உயிருள்ள வரை தொடர்ந்து கொண்டிருந்தார் என்பது மிகப்பெரிய பெருமை. பிறகு 1965 ஆண்டுக்குள் ஆங்கிலத்துக்கு பதில் அனைத்து இடங்களிலும் இந்தி மொழியே இருக்கும் என்ற ஒரு சட்டம் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டு அதையும் எதிர்த்து 1960 முதலில் போராட தொடங்கிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் கல்வி நிலையங்களை எல்லாம் கொள்கை பேசும் இடமாக மாற்றியது. அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற தலைவர்களின் தொடர் பிரச்சாரங்கள் தான். இப்படி பேசி பேசி அவர்களை எல்லாம் மொழிகாக்கும் போராட்டக் களத்திற்கு அழைத்து வந்தார்கள் மாணவர்களை. தமிழ்நாட்டு மாணவருடைய போராட்டம் இந்திய ஒன்றியத்துடைய ஆதிக்கத்தையே மாற்றிக்காட்டியது. 1965 போர்க்களமானது தமிழகம். ரயில்கள் நிறுத்தப்பட்டன, பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டன, கழகத் தோழர்கள் தீக்குளித்தனர். ஆதிக்கத்திற்கு எதிரான தமிழகத்தின் போராட்டத்தை கண்டு அஞ்சியது அன்றைய பாசிசவாதிகள், அப்போதைய ஒன்றிய அரசு. கலைஞரை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையிலே அடைத்தார்கள், தனிமை சிறையில் வைத்தனர். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா பெருமையோடு சொன்னார், என் தம்பி கருணாநிதி தனிமை சிறையில் கிடக்கும் அந்த இடம்தான் இனி எனக்கு யாத்திரை செல்ல வேண்டிய புனித பூமி என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே பெருமையோடு குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு 1963 நாடாளுமன்றத்தில் இந்தி பேசாத மக்களுடைய பூர்ண சம்மதத்தை பெறுகிற வகையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என்று உறுதியளித்தார் அப்பொழுதைய ஒன்றிய பிரதமர் திரு நேரு அவர்கள். அதே உறுதியைத்தான் அவருக்கு அடுத்து வந்த திரு லால் பகதூர் சாஸ்திரியாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மையார் அவர்களாக இருக்கட்டும், அதே உறுதிமொழி அளித்தார்கள். ஆனால் அன்று ஒன்றிய அரசு அளித்த உறுதிமொழிகளை மறுத்து ஒரே மொழி, அந்த ஒரே மொழி இந்தி மட்டும்தான் என தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது இன்றைய பாசிச பாஜக அரசு. தமிழுக்கு கழகம் என்ன செய்தது என்று சிலர் கேட்கிறார்கள், வரலாறு தெரியாதவர்கள். தமிழுக்காக உயிரை கொடுத்தது, துப்பாக்கி குண்டுகளை ஏந்தது, நெஞ்சில் ஏந்தியது, தடியடி வாங்கியது, தீக்குளித்தது, சிறை சென்றது, சட்டம் இயற்றி செம்பொழி ஆக்கியது என அனைத்தையுமே செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய கழக ஆட்சியில் தான். ஆதிக்க இந்திக்கு எதிராக போராட்ட காலத்தில் முதலில் பலியாகி தமிழ்காக்க தீக்குளித்த முதல் தியாகி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் கழகத்துடைய அடிமட்ட தொண்டர். தன்னுடைய மகளுக்கு, கீழப்பழுவூர் சின்னசாமி அவருடைய தன்னுடைய மகளுக்கு கொள்கையின் அடையாளமாக சுத்தமான தமிழ் பெயர் திராவிட செல்வி என்று பெயர் சூட்டியவர் தான் தியாகி சின்னசாமி அவர்கள். இது சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோடம்பாக்கத்தில் தீக்குளித்த சிவலிங்கம், நுங்கம்பாக்கம் பகுதி பொருளாளராக கழக பணியாற்றியவர். தீக்குளித்த விருகம்பாக்கம் அரங்கநாதன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன் அனைவரும் கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்கள். இன்னும் எத்தனை எத்தனையோ தியாகிகள், தியாகங்கள், கழக தொண்டர்கள் இந்த தியாகங்களால் தான் இன்று இந்திய ஒன்றியத்தின் பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மொழிப்போர் முடிந்துவிடவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று திருநெல்வேலி நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பேசிய அண்ணா அவர்கள், போராட்ட ரயில் புறப்பட்டு விட்டது, இந்திய ஆதிக்கம் நீடிக்கிற வரையில் அது நிற்காது என்று முழக்கமிட்டார். இன்னும் இந்தியின் ஆதிக்கம் நீடிக்கத்தான் செய்கிறது. அதை சட்டங்களாக, திட்டங்களுடைய பெயர்களாக, பாசிசவாதிகளின் கொள்கைகளாக என பல வடிவங்களில் ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிக்கிறது. ஆதிக்கம் வீழும் வரை நம்முடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்றிய உள்துறை அமைச்சர் சென்ற வருடம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அவருடைய தலைமையில் அமைத்து தனது அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அளித்தார். அதில் ஆங்கிலத்திற்கு பதில் இந்தியே கல்வி நிலையங்கள் பயிற்றுவிக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு பரிந்துரைகளை அந்த குழு அளித்தது.
இதற்கு இந்தியாவிலேயே முதல் எதிர்குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இளைஞரணியும் மாணவரையும் சேர்ந்து சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். தமிழகம் முழுவதும் தலைவர் ஆணையிட்டார், போராட்டம் நடத்தினோம். நம்முடைய போராட்டத்தை பார்த்து பக்கத்து மாநிலத்துக்கு இருக்கிறவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டங்களையும் நம்முடைய தலைவர்களுடைய பதாகங்கள் தான், கூட புகைப்படங்களை எல்லாம் ஏந்தி தான் அந்த போராட்டத்தை நடத்தினர். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், உங்களுக்கு தெரியும் அவர் எப்படியெல்லாம் வாயில் வட சுடுவார்னு. பாரதியாருடைய பிறந்த நாளுக்கு தமிழில் ட்வீட் போடுவார். ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியான் வரிகளுக்கு எதிராக இந்தியை அவர் நம்மிடையே திணிக்க பார்ப்பார். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், இந்த பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள், அதனுடைய சில பெயர்களை மட்டும் படிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான் மட்டும் பாருங்க. பிரதான் மந்திரி ஜன் கண் யோஜனா, அப்படி ஒரு திட்டம். பிரதான் மந்திரி சுகன்யா சம்ருதி யோஜனா, யாருக்காவது ஏதாவது புரியுதா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, முத்ரா. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, இதெல்லாம் மோடியுடைய திட்டங்கள். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசாதி யோஜனா, ஸ்வச் பாரத், தீன்தயாள் உபாத்யா கிராமீன் கௌசல் யோஜனா, இதெல்லாம் திரு மோடி அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்களுடைய பெயர்கள். தமிழ்நாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஓர ரயில்களுக்கெல்லாம் தமிழ் பெயர் வைத்திருப்பார்கள். பல்லவன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ்னு. இப்போ அதையும் மாற்றிக்கிட்டு வராங்க. இப்போ ஓடுற ரயிலுக்கு பேர்லாம் பார்த்து தெரியுமா? தேஜாஸ் எக்ஸ்பிரஸ், அந்தியோயா எக்ஸ்பிரஸ், துரந்தோ எக்ஸ்பிரஸ், சுவித்துவோ எக்ஸ்பிரஸ், சுவிதா எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் ரயில்களுக்கு. இதுதான் இந்த ஃபாசிச பாஜக அவருடைய அரசியல். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்வு, ஒரே ரேஷன் என்பதுதான். தேசபக்தி பற்றி பேசுவார்கள், ஆனால் குடியரசு தின அலங்கார ஊர்திகளுடைய அணிவகுப்பில் விடுதலைக்கு பாடுபட்ட தமிழக விடுதலை வீரர்களுடைய படிவங்கள் தாங்கிய தமிழ்நாட்டுடைய வாகனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்ற வருடம் அனுமதிக்கவே இல்லை, அது அனுமதிச்சிருந்தா வெறும் டெல்லியில் மட்டும்தான் போயிருக்கும். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நீங்கள் டெல்லியில் தானே விடலை, அந்த வாகனத்தெல்லாம் கொண்டு வா, தமிழ்நாடு முழுக்க அதை அனுப்புறேன்னு சொல்லி அதை செய்து காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போ தெரிகிறதா, பாஜகவுடைய ஒரு கூட்டத்தில் பாஜக நபர் பேசுகிறார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னார். அதை ஒரு ஒரு நாளும் செய்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னொரு சிறிய உதாரணம், ஒவ்வொரு மொழி வளர்ச்சிக்கும் ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்குகின்றது வருட வருடம், அந்த மொழியை காப்பாற்றுவதற்காக, அந்த மொழி வளர்ச்சிக்காகவும். சமஸ்கிருத மொழி உலகத்திலேயே வெறும் 24,000 பேர் தான் பேசக்கூடிய மொழி. அதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் 2017 2020 வரைக்கும் ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 643 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் வெறும் 24,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு. ஆனால் தமிழ் மொழி, தமிழ்நாட்டில் மட்டுமே மட்டும் 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கக்கூடிய தொகை வெறும் 23 கோடி ரூபாய். நீங்கள் எண்ணி பார்க்கணும், 24,000 பேர் பேசுகிற மொழிக்கு வளர்ச்சி நிதி எவ்வளவு? 643 கோடி ரூபாய். 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய மொழிக்கு அவர்கள் ஒதுக்கியிருப்பது வெறும் 23 கோடி ரூபாய். நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க காரணமாக இருந்ததே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பேர அண்ணா அவர்களும் தான். அதை யாரும் மறந்துவிட முடியாது, மறக்கவும் முடியாது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என்று அழகு தமிழில் மாற்றிவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ் வாழ்க என்று எழுத வைத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இப்பொழுது
தமிழ்நாடு வாழ்க என அனைவரையும் சொல்ல வைத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். தமிழை கணினி மொழி ஆக்கியது, தமிழறிஞர் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியது, தமிழ் நெட் இணைய மாநாட்டை நடத்தியது எல்லாம் நம்முடைய கழக ஆட்சியில் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கியதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அது மட்டுமல்ல, தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க இலக்கிய மாமணி விருது அறிவித்ததும், சாகித்ய அகாடமி, ஞானபீடம் போன்ற விருதுகளை பெறும் தமிழ் எழுத்தாளர்களுக்கு அவர்கள் விரும்பிய மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கி தந்ததும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அது மட்டும் இல்லை, முகாம் வாழ் இலங்கை தமிழர் மேம்பாட்டிற்கு இந்த வருடம் மற்றும் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய தமிழ்நாடு முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள். அவ்வளவையே, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், சென்னையில் புத்தக கண்காட்சி வருட வருடம் நடைபெறும். அந்த புத்தக கண்காட்சி, பன்னாட்டு புத்தக கண்காட்சி முதன் முதலில் நடத்தியிருக்கிறார். இதில் கிட்டத்தட்ட 365 புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய முன்னிலையில் நடைபெற்றது. நம்முடைய தமிழில் இருக்க மொழிகள் பிற மொழிகளிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய நூல்கள் தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான முதல் ஒப்பந்தம் நம்முடைய தமிழக முதல்வர் தலைமையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. கழகத்திற்கு தேர்தலில் வெற்றி தோல்விகள் வந்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களில் நமக்கு தோல்வி வந்ததில்லை, எப்பொழுதுமே வெற்றி தான். அந்த வெற்றி எப்பொழுதுமே தொடரும், அதுதான் கழகத்துடைய சிறப்பு. இப்பொழுது அடுத்த மாதம் ஈரோட்டிலே இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது, உங்களுக்கு அனைத்து பேருக்கும் தெரியும். அதில் கண்டிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள், ஈரோடு மக்கள் நமக்கு அளிப்பார்கள் என்றதை நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நான் பேசியது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும். அவங்க மறந்தால் நீங்கள் மறந்து மாறுங்க. நீங்கள் நான் பேசினேன் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களே, ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க ஆனால் பேசிக்க மாட்டாங்க. பயங்கரமான ஜோடி பொருத்தம். அப்போவே சொன்னேன், நீங்கள் ரெண்டு பேரும் தவறுதலாக 2 முறை என்னுடைய வாகனத்தில் என்னுடைய காரில் ஏற போயிட்டீங்க. நான் பார்த்தேன், என் காரை இன்னும் தெரிஞ்சோடனே பயந்துட்டீங்க. பயப்படாதீங்க, தயவுசெய்து என்னுடைய காரை எடுத்துகிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பாக இருப்பீங்க. ஆனால் எக்காரணத்து கொண்டும் காவலாலயம் போயிடாதீங்கன்னு நான் அப்பயே சொன்னேன். அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கவே இல்லை அவர், ஏன்னா அவர் அவர் கண்ட்ரோல்லே அவர் இல்லை, தெரியாதுல்ல. ஓபிஎஸ் அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு, எந்திரிச்சு சிரிச்சுட்டே சொன்னார், எங்களுடைய கார் எப்பொழுதுமே எம்ஜிஆர் நினைவரம் நோக்கி தான் செல்லும், அந்த பக்கமே இப்போ நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ யார் இப்போ போட்டி போக போகிறாங்கன்னு தெரியல, என்ன சின்னம் கூட தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கமலாலயத்து வாசலில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. யார்கிட்ட? இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்து வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், சென்ற முறை ராயபுரம் பகுதியில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 75,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை மிகப்பெரிய வெற்றியை தந்தது இந்த ராயபுரம் தொகுதி என்று பெருமையோடு சொன்னார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், அதைவிட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, தமிழ்காக்கும் கழகம் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றிக்காக உழைப்போம், வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தலைமை கழகத்திற்கும் அண்ணன் இளையாருணா உள்ளிட்ட வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞரணி தம்பிமார்கள், கழக மூத்த முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.